ஒன்று நாளாகமம் 18 அதிகாரம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத்து நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். அவனுக்கிருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 21000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானயங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசரின் இராணுவத்தை எல்லாம் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு கேட்டபோது அவன் தாவீது ராஜாவின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாரேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வினவுதல் சொல்லவும் தன் குமாரனாகிய அதோராமையும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமுமான சகலவித தட்டுமுட்டுகளையும் அவனிடத்துக்கு அனுப்பினான். ஆதாரேசர் தோயுவின் மேல் யுத்தம் பண்ணுகிறவனாயிருந்தான். அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். செருயாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே 18000 ஏதோமியரை முறியடித்தான். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். செருயாவின் குமாரன் யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். ஆகிலூத்தின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூப்பின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அபிமெலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். சவிஷா சம்பரதியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் புத்திரர் ராஜாவினிடத்தில் பிரதானிகளாயிருந்தார்கள். 1 நாளாகமம் 19 அதிகாரம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி
உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசப்பத்தோமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி 30,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையமிறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசலண்டையில் அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன், தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பின்பு யோவாபும் அவனோடிருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ணச் சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்டபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள். ஆதாரேசரின் படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின் அவனோடு யுத்தம் பண்ணினார்கள். சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 7,000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்களையும் கொன்று படைத்தலைவனாகிய சோபாக்கையும் கொன்றான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை ஆதாரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோடே சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள். 1 நாளாகமம் 20 அதிகாரம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றிக்கை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது 1 தாலந்து பொன் நிறையும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். அதற்கு பின்பு கேசரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபேக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது.
மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்த போது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். காத்தூரிலிருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். 1 நாளாகமம் 21 அதிகாரம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 1,100,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 470,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவறுப்பாயிருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்தரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை பாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியினமாய் செய்தேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்றான். அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஒருநான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய நாலு குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்துக் கொண்டார்கள். ஒருநானோ போரடித்துக் கொண்டிருந்தான். தாவீது ஒருநானிடத்தில் வந்தபோது ஒருநான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஒருநானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஒருநான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். அதற்கு தாவீது ராஜா ஒருநானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒருநானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான். மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவசன்னதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. 1 நாளாகமம் 22 அதிகாரம். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீல்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாயிருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார்.
இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 100,000 தாலந்து பொன்னையும் 10,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்கிறது. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். 1 நாளாகமம் 23 அதிகாரம். தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலை தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாயிருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீதவாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். லாதானின் குமாரர் எகியேல், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேர். இவர்களில் முந்தினவன் தலைமையாயிருந்தான். சிமேயின் குமாரர் செலோமித், ஆசியேல், ஆரான் என்னும் 3 பேர். இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாயிருந்தார்கள். யாகாத், சீனா, எயூஷ், பெரியா என்னும் 4 பேரும் சிமேயின் குமாரராயிருந்தார்கள். யாகாத் தலைமையாயிருந்தான். சீனா 2வது குமாரனாயிருந்தான். எயூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இச்சார், எப்ரோன், ஊசியேல் என்னும் 4 பேர். அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தான். எலியேசருடைய குமாரரில்
ரகபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை. ரகபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். இச்சாரின் குமாரரில் செலோமித் தலைமையாயிருந்தான். எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான். இரண்டாவது அமரியா, மூன்றாவது யாகாசியேல், நாலாவது எக்காமியாம். உசியலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். இரண்டாவது இஷியா. மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் இளையாசார், கீஸ் என்பவர்கள். இளையாசார் மரிக்கிற போது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். மூசியின் குமாரர் மகலி, ஏதேர், எரேமோத் என்னும் மூன்று பேர். தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே, பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் பேர் டாப்பின்படியே, தலை தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாரியிருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும், இனி லேவியர் வாசஸ்தலத்தையாகிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பணிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும் தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள். அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிராகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடுத்த வேலையையும் விசாரிப்பதும், சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும், நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. 1 நாளாகமம் 24 அதிகாரம். ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலையாசார், இத்தாமார் என்பவர்கள். நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலையாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். தாவீது சாதோக்கை கொண்டு எலையாசாரின் புத்திரரையும், அகிமலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலையாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலையாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலையாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். லேவியரில் சம்பரதியாகிய செமாயா என்னும் நெதனயேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் அபியத்தாரின் குமாரனாகிய அகிமெலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கு முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு இளையாசாருக்கு விழுந்தது. பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கும் விழுந்தது. முதலாவது சீட்டு யோயாரீபின் பேர்வழிக்கும், இரண்டாவது யதாயாவின் பேர்வழிக்கும்,
மூன்றாவது ஆரீமின் பேர் வழிக்கும், நான்காவது செயோரீமின் பேர் வழிக்கும், ஐந்தாவது மல்கியாவின் பேர் வழிக்கும், ஆறாவது மியாமீனின் பேர் வழிக்கும், ஏழாவது அக்கோத்ஸின் பேர் வழிக்கும், எட்டாவது அபியாவின் பேர் வழிக்கும், ஒன்பதாவது யெசுவாவின் பேர் வழிக்கும், பத்தாவது செக்கனியாவின் பேர் வழிக்கும், பதினோராவது எலியாசிப்பின் பேர் வழிக்கும், பனிரெண்டாவது யாக்கீமின் பேர் வழிக்கும், பதின்மூன்றாவது உப்பாவின் பேர் வழிக்கும், பதினான்காவது எசபயாபின் பேர் வழிக்கும், பதினைந்தாவது பில்காவின் பேர் வழிக்கும், பதினாறாவது இம்மேரின் பேர் வழிக்கும், பதினேழாவது ஏசீரின் பேர் வழிக்கும், பதினெட்டாவது அப்சேசின் பேர் வழிக்கும், பத்தொன்பதாவது பெத்தகியாவின் பேர் வழிக்கும், இருபதாவது எகசக்கியேலின் பேர் வழிக்கும், இருபத்தோராவது யாகினின் பேர் வழிக்கும், இருபத்தி ரெண்டாவது காமுவேலின் பேர் வழிக்கும், இருபத்து மூன்றாவது தெலாயாவின் பேர் வழிக்கும், இருபத்து நான்காவது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரில் சூபவேலும், சூபவேலின் குமாரரில் எகேதியாவும், ரெகபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய இஷியாவும், இச்சாரியரில் செலமோத்தும், செலமோத்தின் குமாரரில் யாகாத்தும், எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும், இரண்டாம் குமாரனாகிய அம்ரியாவும், மூன்றாம் குமாரனாகிய யாகாசியேலும், நான்காம் குமாரனாகிய எக்காமியாமும், ஊசியேலின் குமாரரில் மீகாவும், மீகாவின் குமாரரில் சாமீரும், மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும், இஷியாவின் குமாரரில் சகரியாவும், மெராரியின் குமாரராகிய மகேலி மூசி என்பவர்களும், யாசியாவின் குமாரனாகிய பேனோவும், மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரரான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும், மகேலியின் குமாரரில் புத்திரனில்லாத எலையாசாரும், கீசின் புத்திரரில் யராமியேலும், மூசியின் குமாரரான மகேலி, ஏதேர், எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாயிருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களிலிருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரிசமானமாய் சீட்டு போட்டுக் கொண்டார்கள். ஒன்று நாளாகமும் 25 அதிகாரம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாபின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அஷாரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரராகிய கெதலியா, சேரி, எஷாயா, அஷபியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும் கொம்பை துணிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரரான புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரொமந்தியேசர், யோஸ் பெகாஷா, மலோதி, ஒத்திர், மகாசியோத் என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராயிருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களாகிய கீதவாத்தியம் வாசிக்க
தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மானாக்கனும் சரிசமானமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டுக் கொண்டார்கள். முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர் வழிக்கும், இரண்டாவது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் 12 பேர் வழிக்கும், மூன்றாவது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், நான்காவது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், ஐந்தாவது நெத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், ஆறாவது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், ஏழாவது எசரேலா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், எட்டாவது யஷாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், ஒன்பதாவது மத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பத்தாவது சிமேயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பதினோராவது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பன்னிரண்டாவது அஷாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பதிமூன்றாவது சுபவேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பதினான்காவது மத்தித்தியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பதினைந்தாவது எரேமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பதினாறாவது அனனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பதினேழாவது யோஸ்பே காஷா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பதினெட்டாவது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், பத்தொன்பதாவது மலோதி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், இருபதாவது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், இருபத்தோராவது ஒத்தீர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், இருபத்தி ரெண்டாவது கிதல்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், இருபத்து மூன்றாவது மகாசியோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், இருபத்து நான்காவது ரொமந்தியேசர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும் விழுந்தது. ஒன்று நாளாகமம் 26 அதிகாரம். வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் ஆவன. கோராகியர் சந்ததியான ஆசாபின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெஷலேமியா என்பவன், மெஷலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும், எதியாயேல், செபதியா, யதனியேல், ஏலாம், யோகனான், எலியோனாய் என்னும் 2, 3, 4, 5, 6, 7 குமாரரும், ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும், யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனயேல், அம்மியேல், இசக்கார், பெயுள்தாயி என்னும் 2, 3, 4, 5, 6, 7, 8 குமாரருமே. தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் குமாரனாகிய செமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். செமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்னியும் பலசாலிகளாகிய ரப்பாயேல், ஓபேத், எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகூவும் செமகியாவுமே. ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். மெஷலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் 18 பேர். மெராரியின் புத்திரரில் ஓசா என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைமையானவன். இவன் மூத்தவனாயிராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான். இல்கியா, தெபலியா, சகரியா என்னும் 2, 3,
நான்காம் குமாரரானவர்கள். ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் 13 பேர். காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரருக்கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு, தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டுக் கொண்டார்கள். கீழ்ப்புறத்திற்கு செலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்ட போது அவன் சீட்டு வடபுறத்திற்கென்று விழுந்தது. ஓபேத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும், அவன் குமாரருக்கு அசிப்பிம் வீட்டிற்கும், சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும், காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது. கிழக்கே லேவியரான 6 பேரும், வடக்கே பகலிலே 4 பேரும், தெற்கே பகலிலே 4 பேரும், அசுப்பிம் வீட்டண்டையில் 2-2 பேரும், வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும், வெளிப்புறமான வழியில் 2 பேரும் வைக்கப்பட்டார்கள். கோராகின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே. மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாயிருந்தான். லாதானின் குமாரர் யாரென்றால், கெர்சூனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாயிருந்த எகியேலியும், எகியேலியின் குமாரராகிய சேத்தாமும், அவன் சகோதரனாகிய யோவேலுமே. இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். அம்ராமியரிலும் இச்சாக்காரியரிலும் எப்ரோனியரிலும் ஊசியேரியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். மோசேயின் குமாரனாகிய கெர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாயிருந்தான். எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள் இவன் குமாரன் ரெகபியாவும், இவன் குமாரன் யஷாயாவும், இவன் குமாரன் யோராமும், இவன் குமாரன் சிக்கிரியும், இவன் குமாரன் செலோமித்துமே. ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும், கீசின் குமாரனாகிய சவுலும், நேரின் குமாரனாகிய அப்னேரும், செருயாவின் குமாரனாகிய யோவாவும், அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது. இச்சாக்காரியரில் கெனானியாவும் அவன் குமாரரும் தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாயிருந்தார்கள். எப்ரோனியரில் அசபியாவும் அவன் சகோதரருமாகிய 1700 பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள். எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான். அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையானவன். தாவீது அரசாண்ட 40 வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்ட போது அவர்களுக்குள்ளே கீலேயாத் தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள். பலசாலிகளாகிய அவனுடைய சகோதரர் 2700 பிரதான தலைவராயிருந்தார்கள். அவர்களை தாவீது ராஜா தேவனுக்கெடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் ரூபனியர் மேலும் காதியர் மேலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தின் மேலும் வைத்தான். 1 நாளாகமம் 27 அதிகாரம். தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000 சேர்வைக்காரரும் 100 சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள்.
முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யசோபயாம் இருந்தான். அவன் வகுப்பில 24,000 பேர் இருந்தார்கள். அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாயி இருந்தான். அவன் வகுப்பிலே மிக்லோத் தளகர்த்தனாயிருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். மூன்றாவது மாதத்தின் மூன்றாம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த 30 பேர்களின் தலைவனுமாயிருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான். 4வது மாதத்தின் 4ஆம் சேனாபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 5வது மாதத்தின் 5ஆம் சேனாபதி இஸ்ராகியனான சம்கூத் என்பவன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 6வது மாதத்தின் 6ஆம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 7வது மாதத்தின் 7ஆம் சேனாபதி எப்பிராயின் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 8வது மாதத்தின் 8ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிபக்காயி என்னும் ஊஷாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 9வது மாதத்தின் 9ஆம் சேனாபதி பென்னியமீனரில் அபியேசர் என்னும் ஆனதோத்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 10வது மாதத்தின் 10ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 11வது மாதத்தின் 11ஆம் சேனாபதி எப்பிராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12வது மாதத்தின் 12ஆம் சேனாபதி ஒத்னியேல் சந்ததியான எல்தாயி என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள் ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர். சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா. லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அஷாபியா. ஆரோன் சந்ததிக்கு சாதோக். யூதாவுக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு. இசக்காருக்கு மிகாவேலின் குமாரன் உம்ரி. செபுலோனுக்கு ஒப்தியாவின் குமாரன் இஸ்மாயா. நப்தலிக்கு அஸ்ரியேலின் குமாரன் எரிமோத். எப்பிராயிம் புத்திரருக்கு அசசியாவின் குமாரன் ஓசையா. மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு பெதாயாவின் குமாரன் யோவேல். கீலேயாத்திலுள்ள மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு சகரியாவின் குமாரன் இத்தோ. பென்யமீனுக்கு அப்னேரின் குமாரன் யாசியேல். தானுக்கு எரோகாமின் குமாரன் அசாரியேல். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராயிருந்தார்கள். இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. செருயாவின் குமாரன் யோவாப் எண்ண துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடும் கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை. ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும் நிலத்தை பயிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூப்பின் குமாரன் எஸ்ரியும் திராட்சத்தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும் திராட்சத்தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மமியனாகிய சப்தியும் பள்ளத்தாக்குகளிலுள்ள ஒலிவ மரங்களின் மேலும்
முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும் சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும் பள்ளத்தாக்குகளிலுள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாப்பாத்தும் ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும் கழுதைகளின் மேல் மெரோனோத்தியனாகிய எகேதியாவும் ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாயிருந்தான். அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தான். அர்க்கியனான ஊஷாயி ராஜாவின் தோழனாயிருந்தான். பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாயிருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாயிருந்தான். ஒன்று நாளாகமம் 28 அதிகாரம். கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வரச் செய்தான். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானால் அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும்
கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும் பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளில் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும் சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும் முள்குரடுகளுக்கும் கலங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். 1 நாளாகமும் 29 அதிகாரம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவருண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித ரத்தனங்களையும் வெண்கற்பாளங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்கக்காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 100000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள்.
யார் கையில் இரத்தனங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அறதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2 விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாயிருந்தான். அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய்
நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடவடிகளும் அவன் அரசாண்ட விவரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது.